கையையா வைக்கிறீங்க? கரூர் கும்பலை தண்ணி குடிக்க வைத்த அதிகாரி காயத்ரி. வருமான வரித்துறை அதிகாரி காயத்ரி மீது கை வைத்த கரூர் கும்பலுக்கு ஏற்பட்ட கதி. கரூர் மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் வீட்டில் சோதனை நடத்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சிலர் வந்திருந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் சோதனையை நடத்த விடாமல் செய்தனர். இது மட்டும் இல்லாமல் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்திருந்த கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதோடு அவர்கள் கையில் இருந்த கோப்புகள், அரசு ஸ்டாம்புகள் முதலியவை செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் கைப்பற்றப்பட்டது. மேலும், உங்கள் ஐடி கார்டை காட்டுங்கள், நீங்கள் உண்மையான வருமான வரித்துறை அதிகாரிகள் தானா என்று கேள்வி கேட்டதால் ஆத்திரமடைந்த வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொள்ளாமல் திரும்பிச் சென்றனர். கரூர் மாவட்டத்தில் சோதனையின் போது திமுகவினர் அடாவடித்தனம் செய்தது மட்டுமல்லாமல் வருமான வரித்துறை அதிகாரி காயத்ரி அவர்களிடம் தவறான வார்த்தைகளில் பேசி அவரிடம் சில தவறான செயலில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளிவந்த நிலையில் அவர் தாக்கப்பட்ட காயத்தின் காரணமாகவும் மன உளைச்சல் காரணமாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். வருமான வரித்துறை அதிகாரி காயத்ரி மன உளைச்சலுக்கு ஆளானதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் தரப்பு ஆதரவாளர்கள் 15 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்நிலையில் வருமான வரித்துறையினரை தாக்கியதாக கரூர் கும்பல் 15 பேர் மீது வழக்கு பதியப்பட்ட நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதனையடுத்து கரூர் அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட கரூர் கும்பலைச் சேர்ந்த 15 பேரும் விடுவிக்கப்பட்டனர். கரூர் கும்பல் ஜாமீனில் வெளிவந்தது தொடர்பாக வருமான வரித்துறையினர் ஜாமீன் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் ஜாமீனில் வெளிவந்த 15 பேரையும் ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும், குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலம் இந்த வழக்கு தொடரப்படும் என்றும் மதுரை கிளை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் 15 பேரும் நேரில் ஆஜராகினர். மேலும், இந்த வழக்கு குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ராஜலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிலையில் இருதரப்பினரிடமும் இருந்தும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருதரப்பில் இருந்தும் வாதங்கள் நீதிபதி ராஜலிங்கம் முன்பு எடுத்து வைத்த நிலையில் 15 பேர் மீதான ஜாமீன் வழக்கை ரத்து செய்து தீர்ப்பளித்ததால் அவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு ஆதரவாக வருமான வரித்துறையினரை சீண்டிய கரூர் கும்பல் சிறையில் அடைக்கப்பட்டது செந்தில் பாலாஜி தரப்பினரிடையே பேரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருமான வரித்துறையினர் இந்த வழக்கை விடுவதாக இல்லை, அரசு அதிகாரிகள் மீது கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதை வருமான வரித்துறையினர் சரியாக நடத்தி காட்டியுள்ளனர் என்று கூறலாம். அதன் விளைவாகத்தான் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கிய 15 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஒரு பக்கம் இருக்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து கட்சியினரும் தீவிரமாக இறங்கியிருக்கும் நிலையில் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் அமலாக்கத்துறை வசம் சிக்கியிருப்பதும் மேலும் அவ்வப்போது பல முக்கிய சர்ச்சைகளில் சிக்குவதும் வழக்கமாகிக் கொண்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தியதோடு கரூர் கேங்கிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவையில்லாமல் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் வம்பு இழுத்து கரூர் கும்பல் வாழ்நாள் சிக்கலில் மாட்டிக்கொண்டதாக அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேச்சு எழுந்திருக்கும் நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள், குறிப்பாக அதிகாரி காயத்ரி, இந்த 15 பேருக்கும் தக்க தண்டனை வாங்கித் தரும் வரை இந்த வழக்கை விடப்போவதில்லை என்று தெளிவாக தெரிகிறது.